அடியே சோனா, நீ என்ன நாயின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்க. நான் நாயா, நான் நாய் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் பர்த் சர்டிஃபிகேட் நான் கேட்கல. நீ என்கிட்ட என்ன சொல்லி நீ வீடியோ போட்ட, இதுலலாம் லைவ்லலாம் பேசிகிட்டு இருந்த, பரிவின் துபாய் நாட்டிலேருந்து நகையை திருட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ போட்டு நீ வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருந்த. அடியே நான் துபாய் நாட்டிலேருந்து நகையை நான் திருட்டிட்டு வரலடி, நான் வந்து இதுலேருந்து இந்தியன் எம்பசி மூலிமா வந்தேன், திருடி நகையை நீ தாண்டி கொடுத்த, கொண்டு போய் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டேன்டின்னு நான் சொன்னேன். அதுக்கு பதில் சொன்னேன். அதுக்கு நீ பதில் சொல்லாமல் என்னை போய் நாயின்னு சொல்லி நீ வீடியோ போட்டிருக்கியடி. ஒரு நிமிஷம், இந்த இருக்கா பத்தியா நாய், இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, இந்த நாய் வந்து பெத்த புள்ளேண்டு கூட பார்க்காம, பெத்த புள்ளேண்டு கூட பார்க்காம இத்தனை பிள்ளைங்களை விபச்சாரம் பண்ண விட்டுட்டு இத்தனை பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பிள்ளைய வச்சு துபாய் நாட்டில் விபச்சார விடுதியில் விட்டு விபச்சாரம் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நீ வந்து ஆஸ்பத்திரியை கூட்டி பெருக்கிற வேலையில் இருந்துட்டு நர்சிங் வேலை பண்ணுறேன்னு சொல்லி பில்டப் போட்டுக்கிட்டு வளர்த்துறியே, இந்த நாய்க்கு பிறந்த நாய் நீனு, இந்த நாய் தான் உன்னை வந்து காசு கொடுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த நாய் தான் உன்னை வந்து துபாய் நாட்டில் வந்து விபச்சாரம் பண்ண விட்டு இந்த நாய் உனக்கு வாங்கி தின்றுட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடி, இதோட முடிச்சுக்க, இதுக்கு மேலே என்ன நாயின்னு சொல்லாத. நீ கொடுத்த பொருளை உங்க அம்மாட்ட ஒன்று வந்து கொடுத்துட்டேன், உன்னை வச்சு விபச்சாரம் பண்ணுறல்ல உங்க அம்மா, அவள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அவள்கிட்ட போய் பேசிக்க, இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போடாத, நாய்க்கு பிறந்த நாயை பொடி. வணக்கமுங்கோ, யாருன்னு தெரியுதா, நம்ம டிக்டாக் பிரபலம் நம்ம ரக் சோனியா, திருநெல்வேலி பொண்ணு ரக் சோனியா. இந்த பொண்ணு வந்து அடிக்கடி வந்து பரவின் வந்து நகையை திருட்டிட்டு வந்துருச்சு, நகையை திருட்டிட்டு வந்துருச்சுங்குது. ஆனா எது உண்மையோ அது நான் சொல்றேன். நான் இந்தியன் கவுன்சிலிங் மூலியமா ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து இந்தியன் கவுன்சிலிங் மூலியமா நான் இந்திய துபாய் நாட்டை விட்டு எக்ஸிட் ஆகி நான் வந்திருக்கேன், துபாய் நாட்டை விட்டு எக்ஸிட் ஆகி நான் வந்திருக்கேன். துபாய் நாட்டிலேருந்து நகையை திருடி கொடுத்தது இந்த மிஸ்டர் ரக் சோனியா தான். இந்த மிஸ்டர் ரக் சோனியா தான் நான் அவங்க நகையை திருடி, அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அந்த கடன் வந்து அதிகமா இருக்கு, அந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த நகையை வந்து கொண்டு போய் கொடுங்க அக்கா, கொடுத்தீங்கன்னா தான் என் தங்கச்சியோட கடன் அடையும், அப்போதான் வாழ முடியும், அவங்க அம்மாவுக்கு மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க அந்த கடன் அடையும் அப்படின்னு சொல்லி பரவின காண்டு என் காலில் வந்து விழுந்துச்சு. அதனால அந்த நகையை வாங்கிட்டு வந்து நான் பொங்கல் அன்னைக்கு நான் அவங்க திருநெல்வேலியில் கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இப்பயும் பரவின் தான் நகையை திருட்டிட்டு போணுச்சு, பரவின் தான் நகையை திருட்டிட்டு போணுச்சு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் லூஸ் போல இருக்கு, மென்டல் போல இருக்கு. ரக் சோனியா நீ பைத்திய மாமா, நீ கொண்டு போய் கொடுக்க சொன்னில, நீ திருட்டி கொடுத்தியோ இல்ல நீ வறண்டி கொடுத்தியோ இல்ல எவங்கிட்டயோ நீ படுத்து கொடுத்தியோ அது எனக்கு தேவையில்லை. நீ கொடுத்த நகையை நான் கொண்டு போய், நான் டீசெண்டா கொண்டு போய் நான் திருநெல்வேலியில உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருட்டோமா, நீ திரும்ப திரும்ப பரவின் தான் திருட்டிட்டு போனிச்சு, பரவின் தான் திருட்டிட்டு போனிச்சுன்னு சொல்லாத. அந்த நகையை திருடி உன் தங்கச்சி கல்யாணத்தோடைய கடன் அடைக்கணும், உங்க அம்மாவுடைய மண்டையில ஆபரேஷன் பண்ண கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே சத்தியமா நீ தாமா? சரியா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன் பாத்துக்க. அதுக்கு சாட்சி யார் தெரியுமா, ரெண்டு மூணு தடவை எனக்கு ஃபோன் பண்ண சொன்னிய உங்க வீட்டுல இருந்து யாரையோ ஒரு பையனை விட்டு, அந்த பையன்தான் சாட்சி. வருத்தமா, நன்றி, வணக்கம். பைத்திய மாதிரிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. உனக்கு திருட்டி கொடுத்த நகையை கொண்டு போய் உங்க மம்மிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன், உங்க மம்மிக்கு ஃபோனை போட்டு கேட்டுக்கோ.